இமானுவேல் சேகரன் அவருடைய 63வது நினைவு நாளை ஒட்டி மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் தனசேகரன் அவருடைய தலைமையிலே எங்களுடைய பட்டியலின பிரிவினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நாகராஜ் அவருடைய முன்னிலையில் மாவட்ட பொதுச் செயலாளர் எழும்பூர் எஸ் பிரசாத் அவருடைய முன்னிலையிலும் இங்கே அன்பு தம்பி ஒட்டிவீரன் கரிகாலன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்த் மற்றும் ரமேஷ் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் சுந்தரமூர்த்தி அவர்கள் என் எல் நாகராஜ் அவர்கள் சிறிது நேரத்தில் வர இருக்கிற மாநில துணைத் தலைவர் கபிலன் அவர்கள் மாவட்ட எஸ்சி பிரிவுடைய தலைவர் அரவிந்த் அவர்கள் புருஷோத்தமன் அவர்கள் கோவுடன் அண்ணாநகர் தொகுதி தலைவர் ஜெயசங்கர் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே என்று நாம் அடித்து எடுத்து கூற முடியும். இந்த கொரோனா காலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டிருந்த நிலையிலே தங்கள் உயிரை துச்சமென மதித்து ஏழை எளிய மக்களுக்கு பசியார உணவு வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழகத்திலே 1,14,00,000 உணவு பொட்டலங்களை மக்களுக்கு வழங்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதனால 37,00,000 பேருக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு மிளகாய் புளி என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு 15 தினங்கள் பசியான சாப்பிடுவதற்கு அந்த உணவு பொருட்கள் அடங்கிய அந்த உதவி தொகுப்பை வழங்கிய கட்சி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கொண்டு ஒன்றிணையோ வா என்று மட்டும் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்து ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சில திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணையோ வா என்று சொல்லி ஏழை சகோதரிகளை ஏமாற்றி தவறான வழியில் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொரோனா காலத்தை அசுத்தப்படுத்தினார்கள். எந்த நிகழ்ச்சி என்றாலும் அதிலே ஒரு நற்பணி நிகழ்ச்சியை நடத்துவது பாஜகவின் வாடிக்கை. இன்றைக்கு கூட இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாளில் ஏழை மகளிருக்கு வேஷ்டி சேலை மற்றும் உதவி பொருட்களை இங்கே இருக்கிற ஒன்னியவீரன் தம்பி அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை பாரத பிரதமர் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு 70 நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இது 23வது நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இமானுவேல் சேகரன் என்று சொன்னார், இன்னைக்கு ஒரு வீரத்தின் அடையாளமாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் சிலர் அடங்க மறு என்றெல்லாம் வாசகம் போடுவார்கள். அவர்களது போஸ்டரிலே சுய விளம்பரத்திற்காக அடங்க மறு என்று வாசகம் போடுவது
அவர்களுடைய அரசியல் வாடிக்கை மக்களை ஏமாற்றுவதற்கும் பட்டியலில சகோதரர்களை ஏமாற்றுவதற்கு மட்டுமே அந்த அடகு மறுவாசகத்தை திருவாவளவன் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் போடுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சமூகத்தில் இருந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நியாயத்தின்பால் செயல்படுகிற காரணத்தினால் நான் எப்பொழுதும் நியாயத்திற்கு மட்டுமே கட்டுப்படுவேன், அநீதிக்கு அடங்க மறுப்பேன் என்று அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் இமானுவேல் சேகரன் அவர்கள். சிறு வயது முதலே சமூக ஆதிக்கத்தை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தில் 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் சிறைச்சாலை சென்று அந்த சமூக அநீதிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினாலே தன் உயிரையும் இழந்த ஒரு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள். அடித்தட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பட்டி மக்களுக்கும் அவருடைய சுய மரியாதையை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டத்தை இமானுவேல் சேகரன் அவர் நிகழ்த்தினார். எந்த அரசு நிகழ்ச்சியும் சரி, தனிப்பட்ட நிகழ்ச்சியிலும் சரி, பட்டியலின மக்களுக்கு சுயமரியாதை குறைவு ஏற்பட்டால் அங்கே தட்டி கேட்டார், நீங்களெல்லாம் அந்த கொடுமையை அனுபவித்திருக்க முடியாது. அந்த காலத்தில் ஒரு டீ கடைக்கு சென்று டீ குடிக்க வையானால் அங்கே 2 டம்ளர் இருக்கும். 1 டம்ளர் உயர்ந்த ஜாதியில் இருக்கு, மற்றொரு டம்ளர் தாழ்ந்த ஜாதியில் இருக்கு. இந்த கொடுமை பல மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இருந்தது. அப்படிப்பட்ட 2 டம்ளர் முறையை ஒழித்த தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு ஈவேரா பெரியாருக்கெல்லாம் முன்பாக பல பேர் சொல்கிறார்கள் சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லி, அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கெல்லாம் முன்பாக ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு சுயமரியாதை பெற்று தந்த தலைவருக்கு இன்றைக்கு நிறைவு நாள் கொண்டாடும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து பாரத பிரதமருடைய பிறந்தநாள் விழா தொடர்ந்து நடத்துகின்ற மத்திய சேனைக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து